வணக்கம் பயோஃப்ளாக் சொந்தங்களே, மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ஒரு உண்மை சம்பவத்தை தழுவிய ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்கிறதா இல்லை இந்த சம்பவத்துக்காக நம்ம வேதனைப்படுறதா அப்படிங்கிறது தெரியல. ஸோ என்ன சம்பவம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் பயோஃப்ளாக் மயிலாடுதுறையில் மட்டும்தான் செயல்படும், மற்ற இடத்துல கிளைகள் கிடையாது அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த விஷயத்துக்கும் நடந்த ஒரு உண்மை சம்பவத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சென்னை மதுரவாயில் சேர்ந்த திரு சரவணகுமார் அப்படிங்கிறவர் நம்மளுடைய ட்ரைனிங் எடுத்ததா நமக்கு ஒரு ஃபோன் பண்ணார். ஸோ நம்மக்கிட்ட ட்ரைனிங் எடுத்தால் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ், ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் நம்மகிட்ட ட்ரைனிங் எடுக்க வந்தவங்களுக்கு தெரியும். அவர்களுடைய ஆதார் கார்டு வாங்கப்படும், அவர்களின் முழு விவரமும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ண பிறகு தான் அவங்களுக்கு நம்ம கால் லெட்டர் அனுப்புவோம். ஸோ அந்த கால் லெட்டர் எடுத்துகிட்டு நமக்கு ட்ரைனிங் அட்டன் பண்ண வருவாங்க. இதுதான் நம்ம டிஎன் பயோஃப்ளாக்கோட ப்ரொசீஜர், ரைட்டுங்களா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் நபர், பெயரை சொல்ல விரும்ப வேண்டாம்னு தான் நான் நினச்சேன். ஸோ இருந்தாலும் பெயர் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டாயத்தில் நம்ம இருக்கிறதுனால ஸோ அவருடைய பெயரை மட்டும் சொல்லலாம். தனிப்பட்ட முறையில் அவரை விசாரிப்பவர்கள் அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்காக மேலும் அவருடைய தகவலை நம்ம சொல்லலை. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் நமக்கு கால் பண்ணிவிட்டு, பயோஃப்ளாகில் உங்ககிட்ட நான் ட்ரைனிங் எடுத்தேன், ஸோ இந்த ட்ரைனிங்கில் மீன்களுடைய இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது, பஞ்சகாவியத்தை யூஸ் பண்ணும் பொழுது ஏற்பட்ட இடர்பாடுகள் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஸோ பஞ்சகாவியம் நம்ம ட்ரைனிங் கொடுக்கறது இல்லை, அது நமக்கு ஒரு பெரிய டவுட்டான ஒரு விஷயம் அவர் பேசும்பொழுது. அதனை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய ட்ரைனர்ஸ் யாரை வந்தாங்க அப்படின்னா, அதை ட்ரைனிங் கொடுக்குறவங்க எல்லாம் இருந்தாலும் சரி, ட்ரைனிங் எடுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்ம ட்ரைனர் அண்டு ட்ரைனிஸ் ரெண்டு பேருக்குமே நம்ம பேட்ச் ஐடி அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். ஸோ இந்த பேட்ச் ஐடி எதுக்குன்னா, எந்த ட்ரைனர் ட்ரைனிங் கொடுத்தாங்க, எந்த ட்ரைனிஸ் அந்த டேட்டில் வந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பேட்ச் ஐடி அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த பேட்ச் ஐடி அவர்கிட்ட நம்ம இருக்கா அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பேட்ச் ஐடினா எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ பேட்ச் ஐடி கொடுக்காமல் நம்ம ட்ரைனிங் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது இங்கே வந்தவங்களுக்கு தெரியும். சரி, பரவாயில்ல, பேட்ச் ஐடி கொடுக்கல, உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில் வெரிஃபிகேஷன் சரி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கும் அவர் சரியான ஒரு பதிலை கொடுக்கல. ஏன்னா அவர் ஆதார் கார்டு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பிறகு தான் புரிஞ்சிச்சு, அவருடைய வளர்ப்பு முறையை நம்ம பார்க்கும்பொழுது பஞ்சகாவிய முறை படி அவர் வளர்த்துருக்கிறாரு. ஸோ பஞ்சகாவிய முறையை பற்றி நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா பஞ்சகாவியம் அக்வா கல்ச்சரா அக்ரிகல்ச்சரா அப்படிங்கிறத உங்களுடைய கையிலே நான் விடுறேன். ஒருவேளை பஞ்சகாவியத்தில் யாராவது நீங்கள் சக்ஸஸ் பண்ணிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் நம்ம டிஎன் பயோஃப்ளாக் சொல்லுங்கள். ஸோ டிஎன் பயோஃப்ளாக் சொல்கிறீங்களோ இல்லையோ மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், சக்ஸஸ் பண்ணவங்க மட்டும் சொல்லுங்கள், ஃபெயிலியர் ஆனவங்க சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அதில் என்னென்ன ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ சக்ஸஸ் பண்ணால் சொல்லுங்கள், நம்மளும் டிஎன் பயோஃப்ளாகில் அதை எடுத்து செய்யலாம். சரி, இது ஒரு சைடு இருக்கட்டும். ஸோ அவர் பாதிக்கப்பட்டவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அவர் பஞ்சகாவிய முறை யூஸ் பண்ணோம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாம் பண்ணோம், பயோ ஆக்டிவேட்டர்லாம் போட்டோம். ஸோ வாரத்திற்கு ஒரு முறை பயோ ஆக்டிவேட்டர் போட்டோம், அப்புறம் இந்த பஞ்சகாவியம் அப்படிங்கிறத நாங்கள் வாரத்துக்கு ஒரு முறை சேர்த்துக்கிட்டோம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாம் செஞ்சோம், ஆனால் மீன்களுக்கு வளர்ச்சியே இல்லை, வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறத அவர் முதல்ல சொன்னார். அப்புறம் இறந்து போச்சு அப்படிங்கிறதையும் சொன்னார். ஸோ இதில் எதில் உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல, பட் வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறத தான் அவர் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்ததன் காரணமாக ஒருவேளை வளர்ச்சி இல்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கமாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோன் கால்ஸ் வரும்பொழுது அதை நம்ம அட்டன் பண்ணுறது, அதாவது ஒரு இதை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப சிரமம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பிறகு அவர்கிட்ட நம்ம புரிய வச்சது என்னென்னா, அவர் மயிலாடுதுறை வரலை, மயிலாடுதுறை இல்லாமல் வேறு ஒரு ஊரை சொல்லியிருந்தார். ஸோ இது ட்ரைனிங் கொடுத்தவங்க சரியாக கொடுத்தாங்களா, இல்லை வளர்த்தவங்க சரியாக வளர்த்தாங்களா, இல்லை ட்ரைனிங் கொடுத்தவங்க சரியாக கொடுத்து இதை இவங்க வளர்த்தாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ட்ரைனிங் கொடுக்குறவங்க கட்டாயமாக அவங்க நல்ல மாதிரி தான் கொடுத்துருந்துருப்பாங்க. ஏன்னா ட்ரைனிங் கொடுக்குறவங்க தெரியாத ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். ஸோ அதனால் ட்ரைனிங் கொடுக்குறவங்க நல்ல மாதிரி கொடுத்துருக்கலாம். ஸோ இவங்க ஏதாவது தவறு பண்ணியிருந்திருக்கலாம், அது என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அந்த டாபிக் நமக்கு தேவையில்லை. பட் இதிலிருந்து நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய டிஎன் பயோஃப்ளாக் மயிலாடுதுறையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ டிஎன் பயோஃப்ளாகோட நேம் யூஸ் பண்ணி ஒரு சில இடத்துல டிஎன் பயோஃப்ளாக் இந்த ஏரியாவில் தான் இருக்குது, அந்த ஏரியாவில் தான் இருக்குது, அதோட பிரான்ச், அதோட கிளை அப்படின்னு சொல்லி கொடுக்குறதா அந்த பர்டிகுலர் பர்சன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம்.
அவேர்னஸ் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். மயிலாடுதுறையில் மட்டும்தான் நம்முடைய டிஎன் பயோஃப்ளாக் இயங்கும், அதை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் மயிலாடுதுறையில் மட்டும் இயங்கும் அப்படின்னா, நம்ம எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பிரான்ச்சோ இல்லை ட்ரைனிங் சென்டரோ போட முடியாது. நம்மளுடைய நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அதாவது தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம், நம்ம ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுடைய சர்டிஃபிகேட் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு காரணங்கள்னால நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம ஒவ்வொரு சென்டராக பிரான்ச் போட்டு நம்ம பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ட்ரைனிங் சென்டருக்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ட்ரைனிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல தான் வைக்க முடியும், மற்ற இடத்துல வைக்க முடியாது. நேரடி பார்வை அப்புறம் நேரடி செய்முறை பயிற்சி இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரே இடத்துல தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மயிலாடுதுறையில் மட்டும்தான் பண்ணுவோம். ஸோ வேறு இடம் யாராவது சொன்னாங்க, திருப்பூர், கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, இது மாதிரி எந்த இடம் சொன்னாலும், அல்லது சென்னையையும் சென்னை சார்ந்த இடங்கள்லையும் ட்ரைனிங் டிஎன் பயோஃப்ளாக் நேம் யூஸ் பண்ணி கொடுக்கறதா ஒரு சில விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இவர் மூலம் நாம் தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, டிஎன் பயோஃப்ளாக் எங்கே இருக்குது, இங்கே வாங்க அங்கே வாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவர்கள் மேலே அது தவறு கிடையாது, சரிங்களா? ஸோ நம்மளுடைய டிஎன் பயோஃப்ளாகுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் நம்பர் சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளுடைய பிரான்ச் எங்கேயும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதுவும் இல்லாமல் ஃபோன் நம்பர்ஸ் உங்களுக்கு மிகப்பெரிய எவிடன்ஸ். அதுவும் இல்லாமல் உங்களுடைய வளர்ப்பு முறைகளில் நம்ம எப்பொழுதும் பஞ்சகாவியத்தை யூஸ் பண்ணுறது இல்லை. பஞ்சகாவியத்துக்கும் பயோஃப்ளாகுக்கும் சிறிதளவு எல்லளவு கூட சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிட்டு, ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் விழிப்புணர்வு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விழிப்புணர்வு வருங்க. அதனால் உங்களுக்கு என்ன நன்மை உண்டாகும் அப்படின்னா, இது மாதிரியான போலியான அந்த ஒரு இழப்பீடுகளை நீங்கள் தவிர்க்க முடியும். இதற்கு இனிமேல் டிஎன் பயோஃப்ளாக் நிர்வாகம் பொறுப்பு ஏற்காது. ஏன்னா டிஎன் பயோஃப்ளாகில் நீங்கள் ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா அதற்கான ஒரு டிஎன் பயோஃப்ளாகில் தான் ட்ரைனிங் எடுக்கிறோமா இல்லை வேறு எங்கேயாவது ட்ரைனிங் எடுக்கிறோமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட தெரியாமல் நீங்கள் ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படின்னா எப்படி உங்களால் மீன் வளர்த்து அந்த 6 மாதங்களில் குறைந்தபட்சம் 800 கிராம்லேருந்து குறைந்தபட்சம் 400 கிராம் வரைக்கும் நீங்கள் எப்படி எடுத்து இந்த தொழிலை நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யார் எது சொன்னாலும் டிஎன் பயோஃப்ளாக் மயிலாடுதுறையில் மட்டும்தான் இயங்கிறது, ஃப்யூச்சர்லேயும் இது மயிலாடுதுறையில் மட்டும்தான் இருக்கும், இதுக்கு பிரான்ச் எங்கேயும் போடுறதா மாதிரி நம்ம கமிட்டியிலேயோ இல்லை நம்மளுடைய நிறுவனத்திலேயோ எந்த ஒரு முன்னேற்பாடு ஐடியாக்கள் எதுவுமே கிடையாது. ஸோ டிஎன் பயோஃப்ளாக் மயிலாடுதுறையில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ போடுறதுக்கான முதல் நோக்கம் என்னென்னா, டிஎன் பயோஃப்ளாகோட இந்த கான்செப்ட் உங்களுக்கு எல்லாம் புரியணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஸோ நம்மளுடைய டிஎன் பயோஃப்ளாக் மயிலாடுதுறையில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோஸ் நம்ம போடுறோம். ஸோ மற்றவர்களின் அந்த பயிற்சிக்காகவோ மற்றவர்களின் பயிற்சி தரத்தை நாம் நிர்ணயிப்பதற்காகவோ இந்த வீடியோ போடவில்லை. ஏனென்றால் பாதிக்கப்பட்ட ஒருவர் டிஎன் பயோஃப்ளாக் மூலம் பாதிக்கப்பட்டார் என்ற தவறான தகவல் வரும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து ஒளிபரப்பப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதேபோல் மற்றவர்கள் யாரும் ஏமாறக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக இந்த வீடியோ வெளியிடப்படுகிறது. மீண்டும் இதே மாதிரியான ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.